ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் வழக்கமாக வந்து ப்ரெஸ் பீப்புள்னு சொல்லவே மாட்டேன், ப்ளஸ் பீப்புள்னு தான் சொல்வேன். என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இந்த 30-32 வருஷமாக என்னுடைய முதல் படம் துவங்கி அடுத்த படம் வரைக்குமே, அடுத்து வந்து இரவு நிழல்னு ஒரு படம், ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். இது வந்து உலகத்திலேயே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் இல்லை. சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது, ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் இருக்குது, பட் அது எல்லாத்தையும் விட இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கடினமான ஒரு உழைப்பு. நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நேரத்தெல்லாம் சிஎம் மீட்டிங் இருக்கிறதா இருந்தது. இந்த படத்தை பற்றின விஷயத்த சொல்லி ஒரு ஒலிம்பிக் வீரர் இங்கேருந்து போகிறதா இருந்தால் நம்ம வந்து அவங்களுக்கு ரயில் கட்டணம் உட்பட சாப்பாடெல்லாம் போட்டு இங்கேருந்து ஒலிம்பிக் அனுப்பி வைப்போம், அவன் போய் நம்மளுடைய பெருமையை நிலைநாட்டுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு படங்க இது. இது வந்து படம் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறமெல்லாம் படம் நல்லா இருந்ததுன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேடயம் கொடுக்கறத விட படம் எடுக்கும்போதே அதுக்கான ஒரு உத்வேகம், ஒரு பாராட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு படத்துக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருந்தது, அதனால் இந்த மீட்டிங் என்னால் வர முடியுமான்னு நான் தயங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக தீபாவளிக்கு வந்து ஓடிபி வெடின்னு ஒரு வெடி வருது. அது என்னென்னா, திரி பத்த வச்ச உடனே மொபைலுக்கு வந்து ஒரு 4-digit நம்பர் வரும், அந்த நம்பரை வந்து அதில் போட்டால் தான் அது வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஓடிபி வெடி வந்திருக்கு. அந்த லெவலுக்கு இப்போ வந்து நம்ம ரொம்ப டிஜிட்டல் மயமாயிட்டோம். ஆனால் தீபாவளி பொங்கல் போன்ற சந்தோஷம் வந்து நம்ம எப்போவுமே குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதும், இப்போ சங்கம்னா சங்கம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தில் நான் வந்து கலந்துக்கிறதுன்னு எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஒத்த செருப்பு மாதிரி ஒரு படத்தை சராசரி ரசிகர்கள் பார்த்து பாராட்டுறதை மீறி பத்திரிகையாளர்கள் பாராட்டுறதுங்கிறது, நான் ரொம்ப ஆர்வமாக அதையே பார்த்துட்ருப்பேன். நான் சமீபத்தில் கூட இந்த படம் வந்ததுக்கப்புறமேல ஒரு பெரிய மிகப்பெரிய பத்திரிகை இதுக்கு சரியாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு மேடையிலேயே வந்து சண்டை போட்டுட்டு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க மேலே வைக்கிற மரியாதை, அவங்க மேலே வைக்கிற அன்பு, அதை வந்து சரியாக அங்கீகரிக்கலைன்னா நமக்கு வந்து கோவம். நம்ம பெத்த அப்பா அம்மாவே நம்மளை மதிக்கலைன்னா அப்புறம் எப்படி வெளியில் போய் மதிப்பு வாங்குறது நம்ம, அப்படின்ற மாதிரி ஒரு கோவம். எதுக்கு சொல்ல வரேன்னா, பத்திரிகையாளர் மேலே அவ்வளோ பெரிய மரியாதையும் அன்பும் வச்சுருக்கேன் நான். அதனால் நான் என்ன செஞ்சேன்லாம் சொல்ல மாட்டேன், நான் என்ன செஞ்சேன்னு ஒன்று பெருசாலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். மனிதநேயத்தோட மனிதாபிமானத்தோட நம்மளால் முடிஞ்சால் நம்ம ஒரு சின்ன 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 ஒரு கான்ட்ரிபியூஷன், அதுதான் நம்ம எல்லாருக்குமே இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கே அணாத இல்லை. அதுதான் வந்து என்னுடைய மனிதநேயமன்றத்தோட மோட்டோ வந்து அதுதான். அந்த இன்னொரு மனிதனாக நான் இருக்கணும்னு எப்போவுமே முயற்சி பண்ணுவேன். அது வந்து என்னுடைய சக்திக்கு உட்பட்டு, என்னுடைய வாழ்க்கை வசதிக்கு உட்பட்டு. இந்த 32 வருஷத்தில் இப்போது நான் இருக்கிறது ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் நினச்ச மாதிரி ஒரு சினிமாவை பண்ணிகிட்ருக்கிறது. வீடு பங்களா வாசலோட அவர் ஒரு ரிட்டையர்டு டைரக்டர், அதுவும் இங்கே தான்ப்பா ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர் இருக்கார் இந்த தெருவில், இந்த தெருவே அவரு தான்ப்பான்னு சொல்கிறத விட அவர் இன்னமும் படம் பண்ணிகிட்ருக்காருங்கிறது தான் பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் தான் இருந்துகிட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் உத்வேகமும் தொடர்ந்து என்னுடைய அடுத்த படத்தை சிறப்பாக்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.